ஹலோ பிளேயர்ஸ், வெல்கம் பேக் டு பிஎன்ஜி. இன்றைக்கான வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குயின் பாக்ஸர் பண்டல் இருக்குல்ல, அந்த குயின் பாக்ஸர் பண்டலில் எப்படி எடுக்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க மேட்சுக்கு போன மூணு மேட்சுக்கு பண்டல் அப்படி பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னிலேருந்து நம்ம சேனலில் எடுத்துகிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்கும். ஸோ 75 சப்ஸ்கிரைபரு. ஸோ நீங்களே மனசாச்சு வச்சு ஒரு ஷேர் பண்ணி விட்டு நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபர் கொண்டு வாங்கப்பா நல்ல மனசோட. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த குயின் பாக்ஸர் பண்ணுறது எப்படி எடுக்க போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுற மூலமாக ஐயோ பச்சை ஃபஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுற மூலமாக பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைக்கும். அப்புறம் பே பேட்டில் ராயல் ஸ்குவாட் கேம், அதாவது ஸ்குவாட் ஒரு கிளாஸ் ஸ்குவாட் விளாண்டா ஒன்று தராங்க. ஸோ கிளாஸ் ஸ்குவாடில் ரெண்டு கில் பண்ணால் ஒருத்தருவாங்க, அதாவது பிரான்ஸு. ஸோ அந்த பிரான்ஸை வச்சு மேலே வந்து கவுண்டர் மேலே இருக்குது பார்த்தீங்களா, 0.0.0.1 பார்த்தீங்கன்னா 0.0.0.1. ஸோ இது வந்து பிரான்ஸு. இந்த பிரான்ஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டீம் சாம்பியன்ஷிப்பு. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் ஃபஸ்ட்டு டீம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த பிரான்ஸ் எத்தனை இருக்கோ அத்தனை உங்களை செலக்ட் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு பிரான்ஸ் இருக்குது. சரி நான் உதாரணத்துக்கு ஒரு டீமை செலக்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் எந்த டீம் சூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டாக இருக்கிற டீமை சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற டீம் கொஞ்சம் நல்லா விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீம் லாவாக நல்லா விளாடுவாங்க. ஸோ என்கவுண்ட் ஃபோர் அப்படின்றவங்க நல்லா விளாடுவாங்க. ஸோ இதை சூஸ் பண்ணிட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் இல்லை. ஸோ அதனால் செகண்ட் பிளேஸில் இருக்கிற டீமை சூஸ் பண்ண முடியல. செகண்ட் பிளேஸில் என்ன கேட்டுருக்காங்கன்னா எந்த டீம் செகண்டாக வரும் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டுக்கு வந்து 30 கிடைக்குது, ரெண்டாவதுக்கு 24 சில்வர் பிளேட் கிடைக்குது அந்த சாம்பியன்ஷிப் பிளேட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டீம் ஜெயிச்சிருச்சுன்னா உங்களுக்கு அழகாக அந்த இது எடுத்துக்கலாம் ரெடியுமே. ஸோ ரெண்டாவது என்ன கேட்குறாங்கன்னா பிக் யூ டீம் வித் யூ கில் ஹேவ் மோஸ்ட் கில், யார் அதே கில் அடிப்போ அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டீமை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிளேட் பிக் யூ டீம் யூ திங்க் கில் ஹாவ் ஏ மோஸ்ட் ஃபஸ்ட் ப்ளோட், யார் ஃபஸ்ட்டாக கில் அடிப்பா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டாக கில் இல்லை அதிக கில் அப்படின்றத யார் அடிப்பா அப்படியே கேட்டிருக்காங்க. இது நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 சில்வர் பிளேட் அடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கிங் டீம் திங்க் வில் கெட் மோஸ்ட் பாயிண்ட் இன் ஏ ரவுண்ட், யார் அதிக பாயிண்ட் எடுப்பா அப்படின்றத கேட்டிருப்பாங்க. கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் ஒரு டீம் சூஸ் பண்ணிக்கோங்க. பிக் யூ டீம் வில் கில் ஹாவ் த மோஸ்ட் பூயா, யார் அதிகம் பூயா அடிப்பா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அது சூஸ் பண்ணால் 10 பிளேட்டு. இப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 30 கலெக்ட் பண்ணிங்கன்னா ஒரே நாள் அந்த பண்டில் இருக்குது பார்த்தீங்களா ப்ரைஸு, அந்த குயின் பாக்ஸர் பண்டில் அழகாக அடிமடிச்சு போயிடலாம். ஸோ ஈஸியான டிப்ஸ் இது ஒன்றே ஒன்று தான். அடுத்து பார்த்தீங்கன்னா கில்லி அடாக்கணும்னு ஸ்கேட் போர்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேரசூட்டு, அடுத்து ஸ்கேரு கேட்டு, அது எப்படி பார்த்தீங்கன்னு போகிறதில்ல. ஸோ குயின் பாக்ஸர் பண்ணி ஈஸியாக இருக்கலாம். ஸோ இதுதான் ஒரே வழி. ஸோ ஓகே நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோரில் போய் இது போன மெஜிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஸோ இது என்ன பண்டல்மா, இது டைமண்ட் ரயில் விட்ட பண்டில். ஸோ நம்ம சர்வரை பொறுத்த வரைக்கும் டைமண்ட் ரயில் விட்ட பண்டலில் ரேருப்பா. ஸோ இப்போ ஓடுது பார்த்தீங்களா பண்டல, அது கூட மேஜிக் வர அதிக வாய்ப்பு. ஓகேவா, ஸோ இதில் ஆதி காலத்தில் வந்து ஒரு டைமண்ட் ரயில். ஸோ மறுபடியும் விட்டு கரெண்டாக கொல்ல பண்ணுறீங்க, இதெல்லாம் எதுக்கு மேஜிக் விட்டுக்க வேண்டாங்க. ஸோ ஆர்டிக் ப்ளூ பண்டலு, பிரேக் டாக்ஸ் பண்டலு, அந்த மாதிரி பண்டலில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வர மாட்டாங்க, நல்லாவே தெரியும் அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது நாசமாக போகிறவங்களாம் நல்ல விளையாடி இல்லை சமுதாயத்துக்கு கீழே விளைக்கும் தான். ஃப்ரீ ஃபயர் விளாட்ற எல்லாத்துக்குமே இருக்கு, இது ஃப்ரீ ஃபயரில் விளாட்றது எல்லாத்துக்கும் கேள்விக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் சமயத்துக்கு ரொம்ப கேள்றா, தயவு செய்து இந்த பண்டலில் எடுத்துகிட்டு ஒரு நல்ல பண்டலை ஒழுங்கடா. ஸோ அடுத்ததாக பார்க்க பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையான வீடியோ கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அடுத்தா வரப்போகிற சர்வரு, ஸோ லைஃப் பாஸ் இந்த ஓட்டம் வருதா இல்லையா, ஸோ நம்மளுக்கு கொடுத்த ஆக்கன் இல்லை அவங்களுக்கு என்னென்ன எமோஷன் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்துருக்கானுங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ இந்த வீடியோ பற்றினா லைக் பண்ணுங்கள். ஸோ நண்பாஸ் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க நான் 75 சப்ஸ்கிரைபர் இருக்கேன். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அன்கவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.